வெல்கம் டு சாவித்ரி கிச்சன். இன்னைக்கு தீபாவளி பார்ட் 2 வீடியோவா நான் ஓமப்பொடி மிக்சரை செஞ்சு காட்ட போறேன். அதுக்கு என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் தேவை, அதை எப்படி செய்யலாம்னு முதல்ல பார்க்கலாம். முதல்ல ஓமப்பொடிக்கு என்னென்ன வேணும்னு காட்டிடுறேன். கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, துளி மஞ்சப்பொடி, ஓம நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஓம வந்து தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். வெண்ணெய், தண்ணி இவ்வளோதான் இதுக்கு தேவையானது. மிக்சருக்கு வந்து பார்த்தேன்னாக்கா அவல் 1 கப்பு, இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் மிக்சர் நான் ரெடியாக வாங்கிட்டு இருக்கேன் அது 1 கப்பு, நிலக்கடலை கொஞ்சம், பொட்டுக்கடலில் கொஞ்சம், நம்ம பூந்தி போடுற போகிறோம் அதுக்காக இந்த அரிசி மாவும் கல்லமாவும் பயன்படுத்திக்கலாம் மிக்சருக்கு. ஓமப்பொடியும் இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். நம்ம ஓமத்தை நல்லா அரைச்சி எடுத்துட்டுலாம். அரைச்சதை 1-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வடிகட்டி நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது முதல்ல ஓமப்பொடிக்கு மிக்சர் காட்டுறேன். கடலை மாவு இந்த மாதிரி இதில் பவுலில் எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் கப்பு இருக்கோ அதில் எடுத்துக்கோங்க. இதில் 3 கப்பு கடலை மாவுக்கு ஒரே 1 கப்பு அரிசி மாவு, 1 கப்பு அரிசி மாவு இது போட்டுன்ட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு. சில பேர் வந்து ஓமப்பொடிக்கு கேசரியோட எல்லோ கலர் வரும்லையே அது யூஸ் பண்ணுவா, நான் அதெல்லாம் யூஸ் பண்ணல. வெறும்னா டைரெக்டாக மஞ்சப்பொடி மட்டும்தான் போடுறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி இங்கே நான் டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். அதில் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா ஓமம், அது இங்கே இருக்குது. அதில் 1-3 டேபிள் ஸ்பூன் வர்ற அளவுக்கு வடிகட்டியில் வடிகட்டி விட்டுக்கலாம். நம்ம ரொம்ப விட்டுண்டாலும் ரொம்ப காரம், காரப்பொடி தேவையானவா காரப்பொடி சேர்த்துக்கோங்க. நான் ஓமத்துலேயே காரம் இருக்கிறனால காரப்பொடி மட்டும் போட்டுக்கல. இதை நல்லா கலந்து விட்டுண்டு தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கலாம். நம்ம நான் ஓமப்பொடிக்கு மாவு பிசைஞ்சிருக்கேன் பாருங்க. இந்த முள் முறுக்குக்கெல்லாம் பிசையறத விட 1 பதம் லூஸாக பிசைஞ்சுக்கணும் இந்த மாதிரி. அப்போ தான், ஏன்னா இது ஓமப்பொடியோட கண்ணு சின்ன சின்னதாக இருக்கிறனால நமக்கு புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் ஏற்கனவே எண்ணெய் பற்ற வச்சுருக்கேன். நான் எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டுருக்கேன். இப்போ இதை நம்ம அப்படியே டைரெக்டாக புழிஞ்சு விட்டுருக்கலாம். இந்த மாதிரி நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இந்த பாருங்க, இந்த மாதிரி சின்ன கண்ணாக இருந்தாக்க அழகாக இருக்கும். ஓமப்பொடி பண்ணுறதுக்கு திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் சவுண்டு அடங்கினோன்னா திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு 1-5 நிமிஷத்தில் நம்ம எடுத்துடலாம். நம்ம திருப்பி போட்டு 5 நிமிஷம் ஆச்சு, நல்லா சவுண்டெல்லாம் நின்றுட்டு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா ஓமப்பொடியும் நம்ம புழிஞ்சுட்டுடலாம். எல்லா மாவையும் போடும் போதே ஒரு கரகரன்னு சவுண்டு தெரியறது பாருங்க. உங்களுக்கு மிக்சர் பண்ணுறதுக்கு முதல்ல பூந்திக்கு ரெடி பண்ணிக்கலாம். கடலை மாவு 1 கப்பு, அதே கப்பில் 1/4 கப்பு அரிசி மாவு, இது போதும் மெஷர்மெண்ட்டு. இதுக்கு கொஞ்சமாக மிளகாப்பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி, துளி 1-2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சப்பொடி, இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுன்ட்டு விஸ்கால இதை முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு 1 பஜ்ஜி மாவு பருத்துக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். சோடா உப்பு போடுறவங்க போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு சோடா உப்பு போடலை, நார்மலாக தான் பண்ண போகிறேன். இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம் லம்ஸ் இல்லாமல். அடுத்து மிக்சர் செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல இந்த கடையில் வாங்கின கார்ன்ஃப்ளெக்ஸ் சிப்ஸ் இருக்கு இல்லையா, அதை முதல்ல பொரிச்சுட்டுருக்கேன். இதிலெல்லாம் சால்ட் இருக்காது, நம்ம தான் கடைசியாக பார்த்து சால்ட்டு காரம் எல்லாம் போட்டுக்கணும். அதாவது அவில் 150 கிராம்னா இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் சிப்ஸும் 100 கிராம் எடுத்துட்டுருக்கேன். எங்காத்துல இது நிறைய ரொம்ப பிடிக்கிறனால இது நான் கூட எடுத்துட்டுருக்கேன். நம்ம ஓமப்பொடி பண்ணோம் இல்லையா, அதையும் கொஞ்சம் இந்த மிக்சரில் சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி கரண்டி இருந்தால் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவ்வளோ இதுக்குள்ளே போட்டுட்டு அப்படியே நம்ம பொரிச்சு எடுத்துட்டுருலாம்.
நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்க, பொரி மாதிரி. இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துட்டுலாம் இருக்கிற அவள் எல்லாத்தையுமே. நம்ம நிலக்கடலையும் இந்த கரண்டியிலே போட்டு அதே மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். என்னெல்லாம் கரண்டியில போட்டு முதல்ல பொரிச்சு எடுத்துக்க முடியுமோ எடுத்துட்டு கடைசியா பூந்தியை போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன்ல வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி எடுத்து வடிகுடையில போட்டுடலாம். எல்லாத்தையுமே எண்ணெய் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாத்திரத்துல சேர்ந்து கலத்துக்கலாம். பொட்டுக்கல்லையும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். பொட்டுக்கல்ல வந்து கொஞ்சம் ஒரு 5 செகண்ட் வறுத்தா போறோம், இல்லைன்னா ரொம்ப ப்ரௌன் கலர்ல ஆயிடும். இந்த மாதிரி வறுத்தெடுத்துட்டா போறோம் பொட்டுக்கல்ல. இதுல இந்த கப்பலையே புளி கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துறேன் மிக்சருக்கு. பூண்டு யூஸ் பண்ணிக்கிறவங்க பூண்டு யூஸ் பண்ணிக்கங்க. நான் இன்னைக்கு பூண்டு யூஸ் பண்ணல, எனக்கு ஸ்பெசிபிக்கா பிடிக்காது, அதனால நான் பூண்டு யூஸ் பண்ணல. இப்ப பூந்தி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பூந்தி கரண்டி எடுத்துட்டு நம்ம கலந்து வச்சிருந்த பூந்தி மாவை கரண்டியில விட்டுட்டு இந்த ஸ்பூனால இப்படி தட்டினோம்னா இந்த பாருங்க அழகா இந்த மாதிரி பூந்தி வந்துடும். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பூந்திகளாக போட்டு அதையும் எடுத்துட்டாச்சு. இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் மிக்சரில் கலந்துக்க போகிறோம். சோடா உப்பு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பூந்தி நல்லா உப்பி அழகாக வரும். நான் போடாதனால கொஞ்சம் தட்டை தட்டையாக வந்திருக்கு. நம்ம மிக்சருக்கு தேவையான எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டாச்சு. இப்போ மிக்சருக்கு நான் வந்து எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக வேணுங்கிறனால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி போட்டிருக்கேன். மிக்சருக்கு தேவையான அளவு உப்பையும் கலந்துக்கலாம். வெறும் பூந்தியில் மட்டும்தான் உப்பு போட்டிருக்கோம், வேறு எதுலையும் உப்பு போடாதனால எல்லாத்துலேயும் உப்பு போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம பண்ணி வச்சுருந்த ஓமப்பொடியிலும் கொஞ்சம் இந்த மிக்சரில் சேர்த்துக்கலாம், நொறுக்கி விட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு கரண்டியால் கலக்கிடலாம். இது வந்து மிக்சர் இப்போ பண்ணது, இது ஓமப்பொடி. இதில் முந்திரி பருப்பு தேங்காயெலாம் வேணுங்கிறவா கலந்துக்கோங்க, நான் கலக்கலை. இந்த தீபாவளிக்கு பார்ட் 2 வீடியோவா நான் இந்த மிக்சரையும் ஓமப்பொடியும் போடுறேன். நீங்களும் உங்கள் அத்தில் இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வருதுங்கிறத எனக்கு ஃபீட்பேக்காக கமெண்ட்டில் சொல்லுவோம். தேங்க்யூ.